காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு எட்டு திசை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல முக்கியமான விஷயங்கள் குறித்து பல்வேறு கோணங்களில் பேசுவதற்கான வாய்ப்பு தான் இந்த எட்டு திசை நிகழ்ச்சி. இன்று நாம் பேசவிருக்கின்ற தலைப்பு, சமையலுக்கு அதிகம் தேவைப்படுகின்ற தக்காளியின் விலை சில்லறை வர்த்தகத்தில் 100 ரூபாயை தொட்டு இருக்கின்றது. இதை குறித்து தான் நாம் பேசவிருக்கின்றோம். உணவுப் பொருட்கள் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கை வகிக்குது. அதுவும் குறிப்பாக தக்காளி, வெங்காயம் போன்ற பொருட்கள், அதிகமாக நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற பொருட்கள் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது. ஏனென்றால் சாமானிய மக்களின் அதற்கு இதன் விலை உயர்வோ வீழ்ச்சியோ சாமானிய மனிதனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலம் பொருந்திய ஒன்றாக இருக்கின்றது. இந்த தக்காளி வெங்காயம் விலை பார்த்திங்கன்னா ஏறுவதும் இறங்குவதும் மிக சகஜமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. சில மாதங்களுக்கு முன்னதாக தக்காளியின் விலை 1 ரூபாய் கூட ஒரு கிலோவுக்கு கிடைக்காத அளவுக்கு அது தக்காளிகள்லாம் சாலையோரம் கொட்டப்பட்டு அழுகி நாசமானதை பார்த்தோம். தற்போது சில்லறை வர்த்தகத்தில் 100 ரூபாய் எட்டி இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இப்படி தக்காளியின் விலை குறையும் பொழுது பாதிப்படைகின்ற விவசாயிகள் விலை ஏறும் பொழுது அவர்கள் பலனடைகின்றார்களா? இந்த விலை ஏற்றத்தினால் சாமானியர்கள் எப்படி அதை சமாளிக்கின்றார்கள்? இவையெல்லாம் குறித்து தான் நாம் பேசவிருக்கின்றோம். இந்த எட்டு திசை நிகழ்ச்சியின் நாம் விவாதத்திற்குள் செல்வதற்கு முன்னதாக நாம் தக்காளி விலை உயர்வு குறித்து ஒரு முழுமையான தொகுப்பை பார்க்கலாம். தாறு மாறு தக்காளி சோறு, இந்த பாட்டை எல்லாரும் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ தக்காளி சாதம் மட்டும் யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, தக்காளியோட விலை தாறுமாறு. உரிக்காமலேயே கண்ணீரை வர வச்ச சின்ன வெங்காயத்தோட விலை ஒரு புறம்னா, சிம்பிளா சமையல் பண்ணலாம்னு நினைச்சு ரசத்தை வைக்கலாமான்னு யோசிச்ச மாத்திரத்துல வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு தக்காளியோட விலை கிடு கிடுன்னு ஏறி பிபி மாதிரி ஏறிட்டே இருக்கு. வீட்டில் சாம்பாரும் ரசமும் வச்சு எத்தனை நாளாச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது கேட்டு பாருங்க. அப்படியே நம்ம வீட்லேயும் சாம்பார் ரசம் மிஸ் ஆனது எப்படி ஏன்னு போய் கேட்டு பாருங்க. நம்ம தேசிய கொடியை போல சிவப்பு, வெள்ளை, பச்சைன்னு சட்னி வச்ச ஹோட்டலில் எல்லாம் இப்போ சிகப்பு கலர் மிஸ்ஸிங். ஹோட்டல்களில் தக்காளி சட்னின்னு கேட்டால் முறைக்கிறாங்க. தக்காளியில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கு. இதை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறதுனால குமட்டல், வாந்தி, மயக்கம், கடுமையான வயிற்றுப்போக்கு, கண்கள், உதடுகள் பாதிப்பு, உடல் வீக்கம், பல் பிரச்சனைகள்னு ஏராளமான உபாதைக்கு நாம் ஆளாக வேண்டி இருக்குமா. அதனால் தக்காளியை கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம்னு நமக்கு நாமே மனசை தேத்திக்க வேண்டியது தான். எட்டு திசை நிகழ்ச்சிக்காக திருக்குமரனுடன் சிவசங்கரி. தக்காளியின் விலை உயர்வு, அதன் தேவை, இதை குறித்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். தற்போது இந்த எட்டு திசை நிகழ்ச்சிக்காக நம்மோடு இந்த அரங்கில் இரு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அவர்களை வரவேற்கலாம். திரு தியாகராஜன், தமிழ்நாடு தக்காளி வியாபாரிகள் சங்க தலைவர், ஐயா வணக்கம். அவரோடு சேர்ந்து திரு சடகோபன், சாமானியரின் சார்பாக இணைகிறார், வணக்கம். நம்மோடு தொலைத்தொடர்பில் திரு நல்லசாமி, விவசாயிகள் சங்க தலைவர், அவரும் இணைகிறார், ஐயா வணக்கம். திரு தியாகராஜன், உங்கள்கிட்டருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ தக்காளிகள் விலை கடுமையாக உயர்ந்திருக்கின்றது. சில மாதங்களுக்கு முன்னால் கடுமையான வீழ்ச்சியும் நாம் பார்த்தோம். இப்படி ஏறுறது இறங்குறதுனால விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்? விவசாயி இப்போ நீங்கள் சொன்னீங்க, சரக்கு தக்காளியெல்லாம் கீழே கொட்டினாங்க விலை வீழ்ச்சியில், அவங்களுக்கு அந்த அறுக்கிற கூலி கூட கிடைக்காத, அதால் அவங்க கீழே கொட்டினாங்க. அப்போ அந்த விவசாயி எவ்வளவு நஷ்டப்பட்டுருப்பாப்புல, பாதிக்கப்பட்டிருப்பாப்புல. அந்த விவசாயி பாதிக்கப்படுற காலத்தில் அரசு அவங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா திரும்ப அந்த பயிர் அவங்க செய்வாங்க. அப்போ வந்து சரக்கு கம்மி இல்லாத வர்த்து அதிகமாக வரும். அப்போ விலைவாசி ஏறாமல் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும். இந்த விவசாயம் பாதிக்கப்படுறப்ப அவன் விவசாயத்தை விட்டு விலகிடுறான். அப்போ பாதி பேர் விலகிட்டால், பாதி பேர் மட்டும் செய்கிறப்ப பாதியாக குறைஞ்சிடுது. ஆனால் இது அது மட்டும் காரணமாக இருக்க முடியுமா? ஏன்னா இது வந்து ஆண்டுக்கு ஆண்டு இது தொடர்ச்சியான விஷயமா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோமே. விலை திடீர்னு வீழ்ச்சி அடையுது, பயங்கரமான வீழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் சரியான உயர்வு, அது 100 ரூபாயை தாண்டி போகுது. 100 ரூபாய், 120 ரூபாயெல்லாம் கிலோவுக்கு போயிருக்கின்றதை நம்ம பார்க்குறோம். இதனால் ஒருவேளை விலை உயரும் பொழுது விவசாயிகளுக்கு இதனால் பலன் கிடைக்குதா? விவசாயிகளுக்கு சிலருக்கு பலன் கிடைக்கலாம். பலர் பாதித்தவுடன் அவர்கள் அந்த விவசாயம் செய்யாமல் விடுவதால் ஒரு சிலர் மட்டும் அந்த விவசாயத்தை செய்யக்கூடிய சக்தி உள்ளவர்கள் செய்கிறார்கள். அதனால மற்றவர்கள் மறுபடியும் திருப்ப அந்த தக்காளி விவசாயத்திற்கு திருப்ப மீண்டும் வர்றாங்கன்னு சொல்றீங்களா? அதாங்க, அந்த பாதிக்கப்படுறவங்க திரும்ப கடனாக உடனே வாங்கி இந்த விலைவாசி விற்கிறத பார்த்து அவங்க பயிர் பண்ணுவாங்க. இந்த அந்த விலைவாசியை பார்த்து எல்லா விவசாயியும் அந்த தக்காளியை பயிர் பண்ணுறப்ப அதிகமான விளைச்சல்
அதிகமான வருத்து வர்றப்ப விலை கிடைக்காது போயிடும். ஒரு வாட்டி விலை கிடைக்காத விவசாயி பாதிக்கப்படுவான், ஒரு வாட்டி தண்ணி இல்லாமல் விவசாயி பாதிக்கப்படுவோம். வந்து இது ஒரு சமன் செய்கின்ற நிலைமைக்கு வர்றது இல்லைன்னு சொல்கிறீங்க. விலை வீழ்ச்சினால விவசாயிகளுக்கு பாதிப்பு, விலை ஏறுறதுனால சிலருக்கு மட்டும்தான் நன்மை கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க. அது சமன் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சமன் செய்கிறது வந்துங்க அரசு கையில் இருக்குதுங்க. விவசாயி எந்தெந்த காலகட்டத்தில், சரி அதை கொடுத்து நாம் பேசலாம், அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுன்றதை பேசலாம். முதற்கட்ட பார்வையாக விவசாயிகளுக்கு என்ன தாக்கம் இருக்குதுன்றதை தெரிஞ்சிக்க விரும்பினேன். இதை உங்களுக்கு முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். அது சமன் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது வீழ்ச்சி அடையும் போது விவசாயிகளுக்கு பாதிப்பு, உயரும் பொழுது சிலருக்கு நன்மை கிடைக்கலாம், அது சமன் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. திரு சடகோப்பன், ஒரு சாமானியராக தக்காளி வெங்காயம்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற பொருள், நம்ம சமையலுக்கு ஒரு குழம்பு வைக்கணும்னாலும் சரி பல்வேறு விஷயங்களுக்கு அது தேவைப்படுது. இது விலை உயர்வுனால ஒரு சாமானியனா நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? விலை உயர்வுனால ஒரு கிலோ வாங்குறோம், ரெண்டு கிலோ வாங்குறோம், கால் கிலோ வாங்கி குடும்பம் நடத்த வேண்டியதாக போச்சு. இப்போ அதிகமாக யூஸ் பண்ண முடியாத போச்சு, அதிகமாக பயன்படுத்தலை. அதை தவிர்க்கிற நிலைக்கு தள்ளப்பட்டீங்க நீங்கள் சொல்கிறீங்க. திரு நல்லசாமி, தற்போது இந்த விலைவாசி உயர்வும் வீழ்ச்சியும் விவசாயிகளுக்கு வந்து எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு திரு தியாகராஜன் அவர்களிடம் கேட்டேன். இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள், இப்போ இந்த மாதிரியான மார்க்கெட்ஸை டிசைட் பண்ணுறது எப்படி? இது மாதிரி விலை உயர்வு, விலை வீழ்ச்சி இதையெல்லாம் இதை யார் நிர்ணயிக்கிறது? தக்காளியினுடைய விலை உயர்வுக்கும் அது வீழ்ச்சி அடையிறதுக்கு காரணம் வறட்சி அல்ல. பருவமழை குறைஞ்சிச்சு, பரப்பளவு சாகுபடி குறைஞ்சிருச்சு, அதனால வரத்து குறைஞ்சிருச்சு, விலை கூடிருச்சுன்னு ஒரு சிலர் காரணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பெரிய காரணம் இல்லை. இதற்கு அரசு இயந்திரம் தான் காரணம். ஆக அங்காமேவும் எண்டிய கண்ணும் பயம் என்றே வேந்த நாட்டில் என்ன அந்த நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய அரசுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையும் ஒரு திட்டமிடலும் ஒரு இலக்கும் இல்லாமல் அந்த அரசு பயணிக்குமேயானால் இந்த மாதிரி. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சரி நீங்க அரசாங்கம் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாம செயல்படுதுன்னு சொல்றீங்க, நாம அதை குறித்து முழுமையா விவாதிக்கலாம். என்னோட கேள்வி என்னன்னா, இந்த விலை ஏற்றம் குறைவு இதை தீர்மானிக்கிறது யார்? விவசாயிகள் தீர்மானிக்கிறாங்களா, இடைத்தரகர்கள் தீர்மானிக்கிறாங்களா, அரசு தீர்மானிக்குதா? இது எப்படி இப்போதைக்கு இருக்கின்ற நடைமுறை எப்படி இருக்கு? இது எப்படின்னா சப்ளை அண்ட் டிமாண்ட், டிமாண்ட் அண்ட் சப்ளை. அதாவது வரத்து அதிகமா இருந்ததுன்னா விலை வீழ்ச்சி அடையும், ஒரு ரூபாய்க்கு வரும். வரத்து குறைஞ்சதுன்னா விலை கூடு, நூறு ரூபாய்க்கு போகும். இதை சமமா சமப்படுத்த வேண்டிய ஒரு கடமை பொறுப்பு ஆளுமை கொண்ட அரசுக்கு இருக்கு. அரசுக்கு விவசாயிகளும் நுகர்வோர்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் பாதிக்கப்படுவது. சமப்படுத்த வேண்டிய நுகர்வோர்களும், அதாவது இதை அரசுடைய கடமை. அதாவது இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது அரசு, அரசு வந்து இதை சமப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்குது, அது செய்யலைன்னு சொல்றீங்க. நாம் தற்போது இந்த விலை உயர்வு, தக்காளியின் விலை உயர்வுனால் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இதை குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தவறிய மழை, மழை அளவு குறைந்தது, போதிய அளவு விளைச்சல் இல்லாதது போன்ற காரணங்களால் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள் குறைந்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் அத்தியாவசிய காய்கறிகளான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் போன்ற பொருட்கள் போதிய அளவில் உள் மாநிலத்தில் இருந்து கிடைக்கப்பெறுவதில்லை என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் தேவையான காய்கறிகளை அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய சூழல் தற்பொழுது ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். தேவை அதிகமாகவும் வரத்து குறைவாகவும் உள்ளதால் இதுவரை இல்லாத வகையில் அவற்றின் விலைப்பட்டியலில் மிக பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தக்காளி வந்து தமிழ்நாட்டில் இப்போ விளைச்சலே இல்லை. விளைச்சல் இல்லாத காரணத்தில் ஆந்திராவிலேருந்தும் கர்நாடகத்துலேருந்து தான் தக்காளி இப்போ வருது. சென்னைக்கு வந்து ஒரு 200 லாரியில் தக்காளி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ 75-80 லாரி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த விலை ஏற்றமும் இருக்குது. இன்னும் ஒரு 10-15 நாளில் இந்த விலை ஏற்றம் வந்து சாதாரணமாக வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ இங்கே கோயம்பேடுலேயே கிலோ 90 ரூபாய்க்கு மேலே விற்கிது. ஒரு பாக்ஸ் 1200 ரூபா, 1900 ரூபா மேலே போயின்னு இருக்குது. இது பொதுமக்களுக்கு, ஹோட்டலுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பாதிப்பாக இருக்குது. விளைச்சல் இல்லாமை, மழையின் காரணமாக தக்காளி பிஞ்சுகள் உதிர்ந்தது உள்ளிட்ட காரணங்களால் திண்டுக்கல், பொள்ளாச்சி, கிருஷ்ணகிரி, தஞ்சை போன்ற பகுதிகளில் இருந்து வரக்கூடிய தக்காளி, சின்ன வெங்காயம் உள்ளிட்டவை குறைந்துவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக 70 லாரிகள் வர வேண்டிய நேரத்தில் 20 லாரிகள் மட்டும் வரத்து வருவதால் வெளி மாநிலங்களில் இருந்து கொள்முதல் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். வாங்குறவங்களாம் நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் அவ்வளோ இதில்லை. போன மாதத்துக்கு இந்த மாதம் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது.
போன மாதத்துக்கு இந்த மாதம் கொஞ்சம் வியாபாரம் டல்லாக இருக்குது. என்னன்னா மாதம் ஃபஸ்ட்டுன்றதால வந்து எல்லாம் பட்ஜெட் ப்ராப்ளத்தால் வியாபாரம் கொஞ்சம் டம்மாக தான் இருக்குது. மிளகா வந்து இந்த ஒரு ரெண்டு வாரமாகவே விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 60-70 வரைக்கும் போச்சு போன வாரத்திலலாம், இந்த வாரத்தில் 50 ரூபா போகுது. இஞ்சி பார்த்திங்கன்னா வந்து 60 ரூபா கிலோ. மிக கடுமையான விலை உயர்வின் காரணமாக 4 கிலோ வாங்க வேண்டிய அவசியத்தில் 2 கிலோவை மட்டும் வாங்கி செல்வதாக தெரிவிக்கின்றனர் நுகர்வோர்கள். எல்லாருக்கும் ஏழைங்களுக்கு பாதிப்பாக தான் வருது. விலை குத்து வாங்க முடியல. 1 கிலோ தக்காளி வாங்கிக்கிட்டால் எத்தனை நாளைக்கு வச்சுக்க முடியும்? ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சுக்க முடியும். நாங்களாம் வியாபாரம் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறது, எல்லாமே உள்ள எல்லாமே காய்கறி எல்லாமே விலையாக தான் இருக்குது. வழக்கமாக 20 ரூபாய் விற்ற தக்காளி மற்றும் சின்ன வெங்காயம் போன்றவை உற்பத்தி குறைவால் கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய்க்கும் மேலாக விற்பனையாகும் சூழல் நுகர்வோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போதிய விளைச்சல் மற்றும் போதிய மழை இல்லாத காரணத்தினால் அன்றாட வாழ்க்கையின் தேவையான காய்கறிகளின் விலையில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த காரணத்தினால் நுகர்வோர்கள் தங்களது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காய்கறிகளை எளிதில் வாங்க முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது. நுகர்வோர்கள் மற்றும் விவசாயிகள் நலன் கருதி விளைச்சலை அதிகப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகள் மற்றும் நுகர்வோரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சபரீஷுடன் ராமகிருஷ்ணா, காவேரி நியூஸ், சென்னை. காய் தக்காளியின் விலை உயர்வினால் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்து நம்ம செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ஒரு முழுமையான தொகுப்பை வழங்கினார். திரு தியாகராஜன், ஏதாவது இந்த தொகுப்புலேயே பார்த்தோம், தக்காளி வந்து நம்ம வந்து அதிகப்படியாக வந்து பிற மாநிலங்களை தான் நாம் நம்பி இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம். அதாவது புள்ளிவரின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 90% தேவை வந்து நம்மளுக்கு ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் தான் வருது. நமக்கான உற்பத்தி கிட்டத்தட்ட 10% தான், அது கிருஷ்ணகிரி, நாமக்கல் போன்ற இடங்கள்லேருந்து வருது. அது அவர்கள் தேவைக்கே அது சரியாயிருது, அது மற்ற இடங்களுக்கு வர முடியல. அப்போ இதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? தக்காளி விஷயம், விளைச்சல் ஏன் தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படி மற்ற மாநிலங்களை நம்பி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான விலை உயர்வை சந்திக்க நேரிடுது. அதாவதுங்க, இந்த வியாபாரத்தில் நான் 50 வருஷத்துக்கு மேலே அனுபவம் உள்ளவன். கொத்தவாழ்ச்சாவடியில் ஒரு காலத்தில் வடஆர்காடு மாவட்டம், வாணியம்பாடி, திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை இந்த ஏரியாங்கள்லேருந்து தக்காளி வருங்க. டின்னுலெல்லாம் அடைச்சி டின்னு தக்காளிலாம் வரும். மழை காலத்தில் அந்த டின்னு தக்காளி தான் அந்த தக்காளி கிடைக்குங்க. இப்படி அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக், திண்டுக்கல் ஏரியா, வத்தலகுண்டு, பெரியகுளம், தேனி, அன்னஞ்சி இந்த மாதிரி ஏரியாக்கள், தருமபுரி மாவட்டம், காரியமங்கலம், பாலக்கோடு இந்த மாதிரி, தருமபுரி இப்படி ஏரியாங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து தக்காளி வந்துக்கிட்டு இருக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா 90-95% விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 5 ரூபா, 6 ரூபா, 4 ரூபா, 3 ரூபா இந்த மாதிரி இருக்கும். இந்த விவசாயம் பண்ணுற விவசாயிங்க பாதிக்கப்பட்டு, ரெண்டாவது இந்த தண்ணி பிரச்சனை, இப்படி அவங்க விவசாயத்தெல்லாம் விட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி ஏரியா ராயக்கோட்டையிலேருந்து ஒரு சில வேப்பனம்பள்ளி சில ஒரு 5% தான் கோயம்பேட்டுக்கு வருது. 95% கர்நாடகா ஆந்திராவை நம்பி தான் கோயம்பேடு மார்க்கெட்டு இருக்குதுங்க. அங்கே விவசாயம் அங்கெல்லாம் வளர்ந்துருச்சு. தமிழ்நாட்டில் விவசாயம் தேஞ்சிக்கிட்டு இருக்கு, அழிஞ்சிருச்சு. அதாவது தக்காளியை பொறுத்தளவில் ஒரு காலத்தில் ஒரு 30 லாரி வத்தலை குண்டில் மட்டும் 30 லாரி 40 லாரி வரும் கொத்தவாழ்ச்சாவடிக்கு. இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி வரதில்லை. அந்த ஏரியாங்கள்லேருந்து அவ்வளோ சரக்குங்க வரும். சரி, இப்போ இதனால் வந்து மற்ற மாநிலங்களை நாம் நம்பி இருக்கும் பொழுது இப்போ என்ன இன்னொரு காரணம் சொல்கிறாங்கன்னா, 100 ரூபா வந்ததுக்கான காரணம் என்னென்னா, வட மாநிலங்களுக்கு அவர் 10 ரூபா விலை அதிகமாக கிடைக்குதுன்றனால தக்காளிகள் வந்து வட மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டது, அதனால் தமிழ்நாட்டுக்கு வரத்து குறைவு, அதனால் விலையும் உயர்ந்துருச்சு. அதனால் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்க தக்காளி இப்போ ஆந்திரா கர்நாடகா சந்தைகளில் இப்போ தமிழ்நாட்டு வியாபாரிங்க அங்கே கூடுவாங்க, ஆந்திரா வியாபாரிங்க கூடுவாங்க. வடநாட்டில் வெள்ளம் வந்து அங்கே அழிஞ்சு போயிட்டதால் தக்காளி அங்கே கிடையாது, வடநாட்டு வியாபாரிங்க கூடுவாங்க. எல்லோரும் வந்து அந்த ஏலத்தில் கேட்பாங்க, அவங்கவுங்க டிமாண்ட், ஒரு வண்டி வாங்குறவங்க, ரெண்டு வண்டி வாங்குறவங்க, அவங்கவுங்களுக்கு அந்த இலக்கு இருக்கும், இந்த இது வாங்கியே ஆகணும், நம்ம மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி 1 லோடு அனுப்பிச்சி ஆகணும், 2 லோடு அனுப்பிச்சி ஆகணும், நம்ம தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறப்ப போட்டி போட்டும் வாங்குறப்ப விலை உயர்வு கிடைக்குது. அதிகமாக சரக்கு இருக்கிறப்ப அந்த போட்டி குறைவாக இருக்கும், விலை குறைவாக கிடைக்கும். இந்த மாதிரி சரக்கு கம்மியாக வர்ற நேரத்தில் போட்டி அதிகமாக இருக்கிறதுனால அவர்கள் வந்து எங்கே விலை கிடைக்குதோ அங்கே தான் அனுப்புவாங்க. அது வந்து ஒரு அவங்க விற்கிறாங்க, அங்கே வந்து ஆக்ஷன் விடுறப்ப இவங்க கேட்குறாங்க, என் தேவைக்கு நான் வாங்கி ஆகணும்,
நான் விலை 10 ரூபா கொடுத்தோ 20 ரூபா கொடுத்தோ அதை வாங்கி தான். அதான் இது இது அவர்கள் வந்து போட்டியின் போட்டியின் அடிப்படையில் அது விலை ஏறுது. அப்போ நம்ம இங்கே அந்த விலையை வந்து மக்கள்கிட்ட தான் வசூலிக்க வேண்டிய நிலைமை இருக்குது, அதனால் விலை ஏறுதுன்னு சொல்கிறீங்க. திரு நல்லசாமி, இது போன்ற தக்காளிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து உற்பத்தி குறைஞ்சிருச்சு அப்படின்னு திரு தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தக்காளிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாட்டு தக்காளிகள் ரொம்ப நல்ல விஷயம், அது அதில் இருக்கின்ற தன்மை இயற்கை தன்மை ரொம்ப உடலுக்கு நல்லது. ஆனால் பெங்களூர் தக்காளிகள் போன்ற இந்த ஹைபிரிட் வெரைட்டிக்கு வந்து அது அதில் இருக்கின்ற நன்மை நாட்டு தக்காளியோட நன்மைகள் குறைவு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம் இப்படியான விளைச்சல் வந்து தக்காளியின் விளைச்சல் குறைந்ததற்கு அடிப்படை காரணம் வெறும் தண்ணி பிரச்சனை இது மாதிரியான பிரச்சனைகள் தானா, இல்லை வேறு எதுவும் அடிப்படை காரணங்கள் இருக்குதா? அதாவது நாட்டு தக்காளி பெங்களூர் தக்காளின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நாட்டு தக்காளிக்கு இந்த எங்கேயுமே கிடையாது, ஏதாச்சும் ஒரு சில இடங்கிறதுலன்னு இருக்கலாமா வழியே சந்தைக்கு வந்து நாட்டு தக்காளி ஒன்றுமே கிடையாது. அதனுடைய தோல் மெலிசா இருக்கு, சீக்கிரம் அழுகி போயிடு. ஆனா இப்பெல்லாம் ஹைபிரிட் தக்காளி தான் வருது, நாட்டு தக்காளியே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியா ஒரு நாடு, எங்க வேணாலும் காய்கறி கொண்டு போனாங்கிற ஒரு நிலை. இன்னைக்கு வந்து ஏன் வந்து இந்த தக்காளி வந்து 1 ரூபாய்க்கு வருது 100 ரூபாய்க்கு வருதுன்னா, வளர்ந்த நாடுகள்லயே விலை ஏற்ற இறக்கு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா தக்காளி விலை 40 ரூபா சராசரியா இருந்துச்சுன்னா 1-10 ரூபா கூடி 50 ரூபாய்க்கு இல்லாவோட 10 ரூபா குறைஞ்சி 30 ரூபாய்க்கு வருது. இந்த ஏற்ற இறக்கம் 1 ரூபாயிலிருந்து 100 ரூபா 100 ரூபாயிலிருந்து 1 ரூபாய்க்கு வர்றது. காரணம் வந்து அந்த நாடுகளுடைய அரசு பொறுத்தளவுல ஒரு வண்டி ஓட்டுறாங்கன்னு வைங்க, அந்த எருதுடைய தலைக்கயிறு வந்து ஓட்டுறவங்க கையில இருந்தா வண்டி ஓட்ட முடியும். ஒரு தலைக்கயிறு கையில் இல்லைன்னா அந்த வண்டி ஓட்ட முடியாது. அந்த மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட என்ன செய்யணும்ன்றத நம்ம அடுத்த பகுதியில் நிச்சயமாக பேசலாம். திரு சடகோபன், அதாவது நாட்டு தக்காளி பெங்களூர் தக்காளிக்கான வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர் தக்காளி நல்லா பளபளன்னு இருக்கும், நாட்டு தக்காளி மந்தமா இருக்கும். அதனால ஒரு சாமானிய நாம் போய் வாங்கும் பொழுது அந்த பெங்களூர் தக்காளியை தான் தேர்ந்தெடுக்கிற ஒரு முறையை பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த நாட்டு தக்காளிக்கான ஒரு விழிப்புணர்வு புரிதல் இருக்குதா? நாட்டு தக்காளி தான் நல்லது உடம்புக்கு, அதுதான் அது விவரம் தெரிஞ்சவங்க அதுதான் வாங்குவாங்க. இந்த ஃபுட்டுக்கெல்லாம் போகிறது இந்த தக்காளி கர்நாடகா தான் இந்த சொல்கிறீங்களே அந்த தக்காளி தான் பெங்களூர் தக்காளி. இந்த துரித உணவு அதுக்கெல்லாம் போகிறது நம்ம சமையலுக்கு நாட்டு தக்காளி தான் நல்லது. தக்காளியின் விலை உயர்வால் இல்லத்தரசிகள் மற்றும் வேலை செய்யும் பெண்கள் அவர்கள் எப்படி பாதிப்படைகின்றார்கள் என்பதை குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். என் பேர் கலைவாணிப்பா, நான் டிரைவரா இருக்கேன். எனக்கு 2 பொண்ணு இருக்காங்க, எங்க வீட்டுக்காரன் டிரைவர் தான். மாதம் எங்களுக்கு 2 பேருக்கும் சேர்ந்து வருமானம்னா 15,000-20,000 தான் வரும். அது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு கிடைக்காது, அந்த மாதிரி வேலை தான். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு நேற்று காய் வாங்கலான்னு சொல்லிட்டு போனேன், நான் எந்த காயுமே வாங்க முடியல. ஒரு காலையில் பீன்ஸே 20 ரூபான்னு சொன்னதுனாலே வச்சுட்டு வந்துட்டேன், நான் பேசாமல் வாங்க முடியாதுன்னு. ஒரு நாளே தக்காளி தான் வாங்கினேன், 4 தக்காளி 20 ரூபா. இந்த 4 தக்காளியை வச்சு என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி சாம்பார் வச்சது தக்காளி இல்லாமல் சாம்பார் வச்சேன் நான். இது மாதிரி பண்ணால் வாடகை கொடுக்கணும், நாங்களும் பசங்க வச்சுன்னு மெயின்டைன் பண்ணணும்னும் போது எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இவ்வளோ விலை விற்றா எப்படி வாங்கி இது பண்ண முடியும்? இப்போ பணக்காரங்களே வந்து 100 ரூபா ஒரு கிலோ தக்காளி 120 ரூபான்னும் போது பயப்படுறாங்க. நாங்கள் இந்த 4 தக்காளி வாங்கி வந்து இந்த 1 வாரம் ஃபுல்லாக கூட வச்சுக்க முடியாது. ஒரு நாள் வீட்டு செலவுக்கு என கலைவாணியின் கணவர் வழக்கமாக கொடுப்பது 100 ரூபாய். அதில் 50-60 ரூபாய் வரை சமையல் செய்வதற்கு என செலவிடும் கலைவாணி தற்போது உயர்ந்துள்ள தக்காளி மற்றும் வெங்காயம் விலையை பார்க்கும்போது வீட்டு பட்ஜெட் மிகவும் அதிகரித்து விடுமோ என்ற பயத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார். போன மாதம் வந்து 1,300 ரூபாய்க்குள்ளே மளிகை சாமான் போன மாதம் வாங்க வேண்டியது அதுக்குள்ளேயே முடிச்சிட்டேன். இந்த மாதம் அதே மளிகை சாமான் போய் வாங்குகிறேன், 1,700 ரூபாய் வந்தது. அப்போ எனக்கு எவ்வளோ அடிபடுது, 500 ரூபாய் கிட்டக்க எக்ஸ்ட்ராவாக போகுதுல்ல. மாதம் இவ்வளோதான்னு ஒதுக்கி வச்சு நம்ம பட்ஜெட் போட்டு குடும்பம் பண்ணும் போது இப்போ ஒரு மளிகை சாமானுக்கே 1,000 ரூபாய், 700 ரூபாய், 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக ஆச்சுன்னா அப்போ மற்ற பொருளுக்கெலாம் எக்ஸ்ட்ராவாக போகும்போது அதுக்கு தகுந்த சம்பளம் நம்மளுக்கு வரணும். அதுக்கு தகுந்த சம்பளமும் வந்தால் தான் நம்ம அந்த மாதிரி செலவு பண்ண முடியும். இவங்க பாட்டுட்டு வேலை ஏற்றிட்டே போயிடுவாங்க, நம்ம பாட்டுன்னு அதே சம்பளத்திலே குடும்பம் பண்ணால் முடிய மாட்டேங்குது.
இவரை போலவே நுங்கம்பாக்கம் பகுதியில் வசித்து வரும் ஆனந்தியும் தக்காளி உட்பட பல காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது மிகவும் சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கிறார். கால் கிலோ பீன்ஸு 15 ரூபாய் இருந்தது, இப்போ 20 ரூபாய் ஆயிடுச்சு. அரை கிலோ கேரட்டு 30 ரூபாய் இருந்தது, இப்போ 40 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஒரு காயும் ரொம்ப விலையாயிடுச்சு. தக்காளி விலை அதிகமாக தான் ஏறிட்டே போகுது, எதுவுமே வாங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெய்லியும் யூஸ் பண்ணுறது தான், அது வாரத்தில் ஒரு நாளாக யூஸ் பண்ண முடியாது. டெய்லியும் அது இல்லாமல் எதுவுமே சமைக்க முடியாது. அது போட்டால் தான் கார குழம்போ சாம்பாரோ சட்னின்றது வேறு, அது பண்ணாமல் என்னால் செய்யவே முடியாது. தக்காளி இருக்கணும், வெங்காய தக்காளி இருந்தால் தான் குழம்பு வைக்க முடியுமே. இன்றைக்கி கூட ஒன்றே இல்லை, காயில் நான் வெறும் குழம்பு தான் வச்சேன். இருந்தாலும் அந்த தக்காளி போட்டால் தான் நான் டேஸ்ட்டு. தக்காளி இது ரொம்ப விலையாக இருக்கனால வாங்க முடியல, அது எங்களால் அதை தவிர்க்கவும் முடியல. எவ்வளோ கஷ்டம்னாலும் வாங்கி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அன்றாட சமையலில் முக்கியமான காயாக இருக்கும் தக்காளி கடந்த சில நாட்களாக 1 கிலோ 60 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. அது தற்போது 1 கிலோ 100 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை நாம் இப்போது பார்த்தோம். ஒளிப்பதிவாளர் தன்யாவுடன் நிஷா சேகர், காவேரி நியூஸ், சென்னை. தக்காளியின் விலை உயர்வு, பெண்களின் நிலைமை, இதை குறித்து ஒரு முழுமையான தொகுப்பை செய்தியாளர் நிஷா வழங்கினார். திரு தியாகராஜன், இப்போ அரசாங்கம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நாம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து தக்காளியின் விளைச்சல் குறைஞ்சிருச்சுன்னு பேசணும். நாட்டு தக்காளிகள் உடலுக்கு ஆரோக்கியமான விஷயம், அது இல்லை, தற்போது இல்லை, எல்லாம் வந்து பெங்களூர் தக்காளிகள், ஹைபிரிட் தக்காளிகள் தான் வருதுன்றதை பேசணும். அரசாங்கம் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? அரசாங்கம் வந்து விவசாயத்தையும் விவசாயிகளையும் விவசாயத்தையும் காப்பாற்றணும். அது காப்பாற்றணும் எப்படின்னாங்க, ஒரு வாட்டி விலைவாசி கிடைக்காத அந்த விவசாயி பாதிக்கப்படுவாப்பில், அப்போ அந்த நஷ்டத்தை அந்த உதவித்தொகையை அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த விவசாயி திரும்ப பண்ணுவாப்பில். ஒரு வாட்டி மழை இல்லாத தண்ணி பற்றாக்குறையால் அந்த பயிரை காப்பாற்ற முடியாத பாதிக்கப்படுவாங்க, அப்போ அவங்களுக்கு உதவி. நீங்கள் சொல்கிற உதவியெல்லாம் வந்து நாம் வந்து எல்லா நேரமும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ வந்து ஏதோ ஒரு இயற்கை பேரிடர் நடக்குது, ஒரு வெள்ளம் வந்துருச்சு, ஒரு புயல் வந்துருச்சு, அப்படின்னா வந்து நம்ம அவர்களுக்கு இந்த உதவி செய்யலாம். ஆனால் வந்து அவர்களுக்கு சரியான மகசூல் கிடைக்கிறதற்கான ஏற்பாடு செய்கிறதுக்கு என்ன இது செய்யணும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் இந்த அரசாங்கமும் சரி, இதுக்கு முந்தைய அரசாங்கமும் சரி, பல்வேறு விஷயங்களை செஞ்சாங்க. இந்த உழவர் சந்தை போன்ற விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, இதை சந்தைப்படுத்துதலுக்கான முயற்சி. ஆனால் அதெல்லாம் பயன் அளிக்கலன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா, சரியாக செயல்படுத்தலைன்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, சுதந்திரம் அடைந்த காலத்திலேருந்து விவசாயத்தையும் விவசாயிகளையும் எந்த அரசும் காப்பாற்றலுங்கிறது தான் என்னுடைய கருத்து. திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, ஆனால் முழுமையான திட்டமாக இல்லை. அதாவதுங்க, திட்டங்கள் ஏட்டளவில் இருக்குது, செயல் வடிவில் அங்கே போய் சேருதான்னு பார்த்தீங்கன்னா 10% தான் அவங்க போய் தரும், இடையில் அது 90% போயிடும். இது வந்து இன்றைக்கி அரசுவாதிகளும் சேவை மனப்பான்மை கிடையாது, அரசு அதிகாரிகள்கிட்டையும் அந்த சேவை மனப்பான்மை இல்லை. நம்ம சொத்து சேர்க்கணும், வசதியாக வாழணும், ஆடம்பரமாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்குது ஒழிய நாடு நல்லா இருக்கணும். திரு நல்லசாமி அவர்கள் போலவே நீங்களும் வந்து அரசாங்கத்திற்கு ஒரு நோக்கம் இல்லை அப்படின்றது தான் நீங்கள் முன்வைக்கிறீங்க. நான் உண்மையை பேசுகிறேன், நான் வந்து எந்த அரசையும் நான் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசலை, உண்மை யதார்த்தத்தை நான் பேசுகிறேன். அது அவர்களுக்கு ஒரு நோக்கம் இல்லை, திட்டங்கள் இருந்தாலும் ஏதோ பேரளவிலான மக்களை காப்பாற்றணும். விவசாயம் இல்லைன்னா, சோறு இல்லைன்னா வேற என்னங்க இருக்குது சாப்பிட்றதுக்கு? அதாவது உணவு வந்து ஒரு பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா மற்ற விஷயங்கள் இல்லைன்னா இறக்குமதி செய்யலாம், இல்லை இறக்குமதி செய்யாமல் கூட இருக்கலாம், ஆனால் உணவுப் பொருள் இல்லைன்னா நம்ம அதை எங்கேயாவது தேடி சென்றடைஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு நல்லசாமி ஐயாவுக்கு தெரியும் விவசாயம் இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ செழிப்பாக இருந்துச்சு, எந்த எங்கே பார்த்தாலும் தண்ணிங்க எவ்வளோ இருந்துச்சு. தஞ்சாவூர் ஜில்லாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, சரி, அவர்கிட்ட அவர் நல்லசாமி அவர்கள்ட்டே கேட்போம். அவர் வந்து அரசாங்கத்தின் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்தினார், அது அரசாங்கம் என்ன செய்யணும்னு அவர் எதிர்பார்க்குறான்னு கேட்கலாம். திரு நல்லசாமி அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டினீங்க, என்ன செய்யணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அரசாங்கம் முன் வந்து அடிப்படையில் உடனடியாக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? வளர்ந்த நாடுகளை போல இங்கேயும் திட்டமிடணும். உதாரணத்துக்கு இஸ்ரேல், அந்த நாட்டுக்கு நான் 2 முறை போயிருந்தேன். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, தக்காளி நிறையா சாகுபடி பண்ணுறாங்க. அந்த தக்காளி சாகுபடி பண்ணும்போது உள்நாட்டு தேவை எவ்வளவு, ஏற்றுமதிக்கு எவ்வளவு, இதுக்காக எவ்வளவு பரப்பளவு தக்காளி சாகுபடி செய்யணும்னு இலக்கு நிர்ணயம் பண்ணுறாங்க. விவசாயிகள் அனுமதி பெற்று அந்த தக்காளி சாகுபடி பண்ணுறாங்க, பயிரை பாதியிலேயே பார்க்குறாங்க, பயிர் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, இந்த வருஷம் கூடுதலான மகசூல் வரும், அப்படின்னா இவ்வளவு உபரியாக இருக்கு, உள்நாட்டு தேவை போகும், ஏற்றுமதி போகும், இவ்வளவு உபரியா இருக்கு, அது எங்க சம்மந்தப்படுத்துறது? அறுவடைக்கு முன்னாடியே திட்டமிட்டுறாங்க. இதுதான் அந்த நாடுகள் இருக்கக்கூடிய நிலை.
சரி திரு நல்லசாமி, அதாவது இது இது இன்னொரு கேள்வியை நான் சேர்த்துக்க விரும்புகிறேன். நீங்கள் இஸ்ரேலுக்கு சென்றுவீங்கன்றதுனால உங்களோட அனுபவத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இஸ்ரேல் போன்ற நாடுகளில் வந்து தண்ணி பிரச்சனை மிகவும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இஸ்ரேலில் நமக்கும் அந்த தண்ணி பிரச்சனை இருக்குது, ஆனால் நமக்கு நிலத்திற்கான பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு நிலம் கூட பிரச்சனையாக இருக்குது, மணல் கூட பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம். அவர்கள் விஞ்ஞானபூர்வமாக பல விஷயங்களை செய்கிறாங்க, அதையும் உங்களால் எதுவும் கற்றுக்கொள்ள முடிந்ததா? உங்களோட அனுபவத்தை அதையும் சேர்த்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. அந்த நாடு ஒரு பாலைவனம். அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா மழை நீரை பயன்படுத்த விவசாயம் பண்ணாலும் நிலத்தடி நீர் எடுக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம நாட்டில் நிலத்தடி நீர் எடுத்தால் பல இடத்துல விவசாயம் பண்ணுறாங்க. இதுவே அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ விலை வந்து தக்காளி 40 ரூபாய்னா அதிகபட்சம் 50 ரூபாய்க்கு வந்து இல்லைனா 30 ரூபாய்க்கு வருது. இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த வருஷம் வந்து தக்காளி வந்து இப்போ வந்து 100 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வைங்க, நாங்கள் எல்லாரும் தக்காளி சாகுபடி பண்ணுவோம். அரசாங்கத்துக்கு ஒரு இலக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. குருட்டு போன விட்டத்தில் பாயிர மாதிரி வாய்வோம், கிடைச்சா விட்ட இந்த ஓன கீடை. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு வந்து தக்காளி சாகுபடிக்கே விட்டுருவோம், அதுக்கு பின்னாடி 100 ரூபாய்க்கு வருது. இதனால் பாதிக்கப்படுறது விவசாயிகளும் நுகர்வோர்களும் தான். ஆக உள்ளில இழப்பட்டாலும் இலையில புல்பட்டாலும் அரசு அதிகாரிகள் பாதிக்கப்படுறதில்லை, அரசியல்வாதிகள் பாதிக்கப்படுறதில்லை, விவசாயிகளும் நுகர்வோர்களும் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த அரசனுடைய திட்டமிடல் இல்லாம இருக்கிறதா இதற்கு காரணம். நீங்க திட்டமிடல் தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றீங்க. நம்மளுடைய தேவை இலக்கம் கிடையாது, திட்டமிடலும் கிடையாது. நம்மளுடைய தேவை எவ்வளவு, உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை திட்டமிடணும். பல தொழில்நுட்பத்தை நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நீங்க முன்வைக்கிறீங்க. தற்போது மாவட்டங்களில் இந்த விலைவாசி, தக்காளியின் விலை உயர்ந்ததினால் மக்கள் எப்படி பாதிக்கப்படுகின்றார்கள், அவர்களுடைய கருத்து, இதை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். சமையலுக்கு அத்தியாவசியமாக பயன்படும் தக்காளியை இந்த ஆண்டு பல விவசாயிகள் பயிரிடவில்லை. கடந்த சில நாட்களில் கிலோ 60 முதல் 90 ரூபாய் வரை விற்கப்பட்ட தக்காளி தற்போது 1 கிலோ 100-120 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. தக்காளியின் விலை உயர்வால் இல்லத்தரசிகள் பலரும் கவலையடைந்தது போய் இல்லத்தரசர்களும் கவலையடைய தொடங்கி உள்ளனர். சரி, 2 நாள் கழித்து வந்து நான் குறையும் வாங்கிக்கலான்னு நினைப்போம், ஆனால் இங்கே என்ன 10 ரூபா கூட இருக்குது. தக்காளியெலாம் 50 ரூபாவே அதிகம் நினைச்சோம், இன்றைக்கி 80 ரூபாவில் வந்திருக்கு. 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு போவேன், வந்தேன்னா 20 ரூபா 30 ரூபா இருந்தால் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ தான் வாங்கிட்டு போவேன். 2 நாள் கழித்து வந்துக்கலாம், குறையும் அப்புறம் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் நினைக்க தோணுது. மார்க்கெட்டுக்கு வந்து காய்கறி வாங்கிட்டு போனான்னா வந்தால் விலைவாசி பார்த்தா பயமாக இருக்கு, நாளுக்கு நாள் அதிகமாக தான் போகுது. தக்காளிலாம் வந்தோம்னா 20 ரூபா 30 ரூபா இருந்தால் 3 கிலோ ஒட்டை வாங்கிட்டு போயிடுவோம், 10 நாளைக்கு ஒருக்கா வாங்கிக்கலான்னு. இப்போல்லாம் வந்தோம்னா 50 ரூபா இருக்கே, சரி நாளைக்கு 2 நாள் கழித்து வந்தால் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சி 2 நாள் கழித்து வந்தால் இன்னும் 70 ரூபா 80 ரூபாங்கிறாங்க. அதனால் 1/2 கிலோக்கு மேலே வாங்குறதுக்கே தோண மாட்டேங்குது. 1/2 கிலோ வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் இருந்தாலும் வரும்போது வாங்கிக்கலான்னு தான் தோணுது, தவிர ஒட்டை வாங்கிட்டு போகலான்னு தோணலை. தொடர்ந்து தக்காளியின் வரத்தும் விளைச்சலும் குறைந்து கொண்டே இருப்பதால் தக்காளியின் விலை அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் உயரலாம் என காய்கறி விற்பனையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தக்காளி வந்து இப்போ வந்து இங்கே உள்ளூர் தக்காளி லோக்கல் கிடையாது, லோக்கல் தக்காளி இல்லைனாலும் வெளியூர் தான் இப்போ தக்காளி சப்ளை. வெளியூர்லேயும் எல்லாமே அங்கே எல்லாம் வெளிநாட்டெலாம் போகுது, அதனால் இங்கே வந்து விலை ஜாஸ்தி. மக்கள் வந்து 1 கிலோ வாங்குகிற இடத்துல இப்போ 1/2 கிலோ 1/2 கிலோ தான் வாங்குகிறாங்க, அதுக்கே இவ்வளவா அப்படின்ட்டு போகிறாங்க. ரொம்ப வியாபாரமும் அவ்வளோ ஒன்று ஓஹோன்னுலாம் கிடையாது. சின்ன வெங்காயம் வந்து விலை கம்மியாக இருந்து வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப அதிகமாக விற்குது, 60-80 ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் விற்றுட்டுருக்கு. தக்காளி வந்து மகசூல் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வந்து ஆலாந்துறை, நாச்சிபாளையம் இந்த மாதிரி மெயினான இடங்களில் தக்காளி எல்லாம் இப்போ வந்து வரத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வெளி மாவட்டம் இந்த கோளாறு இந்த மாதிரி மைசூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து தக்காளி வருது. இப்போ சமீப காலமாக அங்கேயும் மழை பெய்யறதுனால தக்காளி வந்து மிகவும் வந்து வரத்து கம்மியாக இருக்கிறதுனால மிகவும் விலை அதிகமாக இருக்குது. சாமானிய மக்கள் வந்து எந்த பொருள் வாங்காத அளவுக்குள்ள நிலைமை வந்து ரொம்ப உருவாயிருக்குது. 80 ரூபா வரைக்கும் இப்போ தக்காளி விற்கிறாங்க, வரும் எங்களுக்கே வந்து 70 ரூபா பக்கம் அசலாகுது, இருந்தாலும் 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க, மக்கள் யாரும் வாங்குறதில்ல. வியாபாரம் தக்காளி வந்து கண்ணே போன வாரம் 50-60 கிலோ போட்டோம், ஏதோ 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கினாங்க. இப்போ வரவங்க 1 கிலோ வாங்குறவங்க 1/2 கிலோ 1/2 கிலோ 100 கிராம் போடுறியான்னு கேட்குறாங்க. தக்காளி 1 கிரேடுக்கு 22 கிலோ 2 கிலோ போயிடுது, 20 கிலோ தான், 1700 ரூபாய்க்கு 1 கிரேடு தக்காளி விலை. 80 ரூபாய்க்கு போட்டாக்கா 80 ரூபாய்க்கு யாரும் தக்காளியே வாங்க மாட்டேங்கிறாங்க, காலையிலேருந்து கொட்டின தக்காளி அப்படியே இருக்குது. தக்காளி வெங்காயம் விலை கம்மியாக இருந்துச்சுன்னா தான் மார்க்கெட்டில் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப பிரியப்படுறாங்க. தக்காளி விளைச்சல் இல்லாததுனால தக்காளி கிலோ 100 ரூபாய் 120 ரூபாய் 80 ரூபா வரைக்கும் விற்கிதுங்க. ஜனங்கள் வந்து நாங்கள் தான் அதிகமாக விற்கிறோம், தக்காளி விலை எப்படி இவ்வளோ ஏறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கே ரொம்ப சங்கடப்படுறாங்க.
விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது கம்மியாக கொடுத்தோம், எல்லோரும் வந்தாங்க வாங்கினாங்க. முன்னெல்லாம் வந்து சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சரக்கும் வாங்கும்போது விலை கம்மியாக இருந்துச்சுன்னா 10 மக்கள் வர இடத்துல 100 பேர் வருவாங்க, எல்லாருக்கும் மார்க்கெட் ஃபுல்லாக வியாபாரம் இருந்துச்சுங்க. இப்போ வந்து தக்காளி 80 ரூபா 100 ரூபாங்கிறக்குள்ள 1 கிலோ வாங்கினா 100 ரூபா செலவாயிருது, 200 ரூபா கூலி வேலை போகிறவங்க வாங்க முடியாமல் ரொம்ப தவிழிக்கிறாங்க. காய்கறிகளின் கடும் விலை உயர்வு, குறிப்பாக தக்காளி சின்ன வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உச்சத்தை தொட்டிருப்பது இல்லத்தரசிகளின் பட்ஜெட்டில் பற்றாக்குறையை ஏற்படுத்தியுள்ளது என்பது மட்டுமே உண்மை. 8 திசை நிகழ்ச்சிக்காக சேலம், கோவை செய்தியாளர்கள் சரவணன், காமராஜுடன் திருக்குமரன் மற்றும் சிவசங்கரி. தக்காளி விலை உயர்வு, அது வணிகர்கள் அவர்களுடைய கருத்து, இதை ஒரு தொகுப்பாக பார்த்தோம். திரு தியாகராஜன், இப்போ விவசாயிகள் வந்து விவசாயத்தின் மீது ஆர்வம் இல்லாமல் நாட்டம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் அவர்களுக்கு சரியான மகசூல் கிடைக்கிறது இல்லை, அது ஒரு காரணம், பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், இது ஒரு காரணமாக இருக்குது. இப்போ இதற்கு இந்த மகசூல் கிடைக்காத காரணம் இடைத்தரகர் தான், நிறையா அவர்களுக்கு தான் லாபம் போய் சேருது விவசாயிகளுக்கு போகலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை? அதோடு சேர்த்து ஒருவேளை இப்போ பார்த்திங்கன்னா திராட்சை பழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து திராட்சை வந்து 1 கிலோ நம்ம வாங்க போனோம்னா 80 ரூபா 100 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறது இல்லை. ஆனால் அதே திராட்சை பழம் விவசாயிகளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு போய் கேட்டோம்னா அவர்கள் கிலோ 7 ரூபா 8 ரூபான்னு சொல்கிறாங்க. இப்போ மீதி காசு எங்கே போகுது? இதை சரி செய்ய முடியுமா? இது அரசாங்கம் என்ன செய்யணும்? அதாவதுங்க, இந்த இடைத்தரகர்கள் ஏமாத்து வேலைங்கிறதெல்லாம் பொய்யுங்க. இங்கே என்ன விலை சொல்கிறோமோ அது அவங்களுக்கு விவசாயிகளுக்கு தெரியுது. விவசாயிக்கிட்டே இருந்து தான் இப்போ வியாபாரி வாங்கிட்டு வராங்க. அங்கே வந்துங்க போட்டி போட்டுக்கிட்டு இன்றைக்கி கோயம்பேட்டில் ஹோல்சேல் சரக்கு வர வைக்கிறவங்க ஒரு 50 வியாபாரிங்க இருக்கிறாங்க. 50 வியாபாரிகளை நல்லா தொழில் பண்ணி லாபகரமாக அடைகிறவங்க 5 பேர் தான் இருக்கிறாங்க. 45 பேர் அந்த தொழில் செய்ய முடியாத அளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியுதுங்களாங்க, இது வந்து வாய் புளிச்சிச்சோ மாங்காய் புளிச்சிச்சோன்னு ஒரு சொல்லுவாங்க இடைத்தரகர்கள். அது இப்போ யாரும் ஏமாத்தவே முடியாது. இல்லை, அந்த புரிதல், அதாவது வியாபாரிகளுக்கு தெய்வமே வந்து விவசாயி தான். விவசாயியை காப்பாற்றினாதான் சரக்கு வரும். அவங்கள வச்சு தான் நாங்கள் பிழைக்க முடியும். இல்லை, நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, 1-2 பேர் தவறு செய்யலாம், நான் 1-2 பேர் செய்கிற தவறு நான் பேசலை, அதை பதுக்கி வைப்பது அது போன்ற 1-2 பேர் தவறு செய்யலாம், அதை குறித்து நான் கேட்கல. ஒட்டுமொத்தமாகவே இப்போ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கிடைக்கிற விலை பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து 10 ரூபாய்க்கும் குறைவாக தான் பல பொருட்கள் வந்து அவ்வளோதான் கிடைக்குது. ஆனால் அதை வந்து சந்தையில் பார்த்தோம்னா நம்ம 70 ரூபா 80 ரூபாய்க்கு பழங்கள் பொறுத்த வரைக்கும் 70 ரூபா 80 ரூபாய்க்கு குறைவாக வாங்க முடியல. அப்போ அந்த மீதி இருக்கிற அந்த இடைப்பட்ட காசு எங்கே போகுது? அதாங்க, இப்போ இந்த சந்தையில் இன்றைக்கி 90 ரூபா 5 கிலோ விற்கிது இல்லை தக்காளி கோயம்பேட்டு விலை. சீனிவாசபுரம், சிந்தாமணி, கோளாறு இந்த ஏரியாங்க, மதனப்பள்ளி, புங்கனூர், பழமனேரி இந்த மாதிரி ஏரி, ஒட்டிப்பள்ளி இந்த மாதிரி ஏரியாங்கள்லேருந்து இப்போ சரக்கு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு போனை போட்டு கேட்டிங்கன்னா அங்கே விலை உடனே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். இல்லை, அவர்களுக்கு தெரியும், விவசாயிகளுக்கு தெரியாமல் இல்லை. என்னென்னாலும் விவசாயிகள் வந்து அறுவடை பண்ணிட்டாங்க, இப்போ அதை விற்றாகணும், நாளைக்கு வச்சுருந்தா அழுகி போயிடும். அப்போ வழி இல்லை, அப்போ வந்து இவர்கள் வந்து வியாபாரிகள் வந்து கேட்குறாங்க இந்த விலைக்கு தான் கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க, வேறு வழி இல்லை, கொடுத்தாகணும், இல்லைன்னா அந்த விலையும் கிடைக்காது. அதுதான் சார் பொய். வந்து எல்லா ஊர் வியாபாரியும் வந்து சந்தையில் நிற்கிறாங்க, ஒரு கூடை விற்குது. நான் இங்கே 10 ரூபா கேட்டால் நான் 15 ரூபா கேட்குறேன், நான் 15 ரூபா கேட்டால் இவர் 20 ரூபா இல்லை, அந்த நிலைமை தான் இல்லை அப்படின்றது தான் பல இல்லை, இதுதான் நடைமுறை. இல்லை, அப்படி ஒரு சந்தை இருக்கிற இடத்துல நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கும். ஆனால் பல்வேறு கிராமங்களில் பல்வேறு விவசாயிகள் வந்து இப்படி சந்தையெல்லாம் கொண்டு வர முடியாது, எங்களோட பொருட்களை நாங்கள் சந்தைக்கு எடுத்துகிட்டு வரணும்னா அதற்கு வண்டி வச்சு எடுத்துகிட்டு வரணும், கொஞ்சம் வசதி வாய்ப்பு இல்லவங்க எடுத்துகிட்டு வருவாங்க, எல்லாராலையும் முடியாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இப்படி எங்களுக்கு முடியாத ஒரு இயலாமையை காட்டி நிர்பந்தப்படுத்தி நாங்களே எடுத்துகிட்டு போயிடுறோம், இவ்வளோ தான் வேலை அப்படின்றத சொல்லி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்ற. அந்த விவசாயிங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அறுத்தா விலை கிடைக்குமா, இன்றைக்கி நாளைக்கு அறுத்தா விலை கிடைக்குமா அப்படின்னு அப்பப்போ ஒரு கணமும் அவங்க யோசனை பண்ணி செய்கிறாங்க. விவசாயிகள்லாம் வந்து ஏமாத்துறதுங்கிறதுலாம் முடியாது. சரி, நம்ம திரு நல்லசாமி அவர்கள்ட்டையும் கேட்கலாம். திரு நல்லசாமி, தியாகராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி இடைத்தரகர்கள் ஏமாத்துற வேலை இதெல்லாம் இல்லை, விவசாயிகளுக்கு சரியான மகசூல் கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க, இதை நீங்கள் ஏற்கிறீங்களா? இடைத்தரகர்களை மட்டும் நான் குற்றம் சொல்ல, இதில் பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்தளவு இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கு இலவசம் மானியம், சலுகை, கடன் தள்ளுபடி, காப்பீடு, நிவாரணம், வருமான வரி விலக்களிப்பு இதெல்லாம் கொடுக்கறதா இல்லையா அரசு இயந்திரம் அரசாங்கம் சொல்லி இது எங்களை இழிவுபடுத்து. விவசாயிகளுடைய தற்கொலை உச்சகட்டத்துக்கு போச்சுன்னு தானே 2004 விவசாய கமிஷன் போட்டீங்க, அந்த கமிஷன் பரிந்துரை கொடுத்தாங்கல்ல, ஏன் நடைமுறைப்படுத்துங்க? அப்போதைய காங்கிரஸும் இப்போதைய பிஜேபி ஏன் நடைமுறைப்படுத்தாது இருக்காங்க? அதாவது பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம் தான் எங்களுக்கு வேணும்.
முழுமையாட்டீங்க அப்போ இதுக்கு விவசாயிகளோட பிரச்சனைக்கு காரணம் இடைத்தரகர்களை தாண்டி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இது இவர்கள் வந்து இது வந்து சிஸ்டம் ஓரியன்டா மிஸ்டேக். அதாவது இது வந்து சிஸ்டம் கோளாறு. சிஸ்டம் கோளாறுன்னு யாரோ ஒருத்தர் சொன்னா இதை ஏத்துக்கிறாங்க, நாங்க சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. சரி, அமைப்புல அமைப்புல பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களும் இதேதான் குறிப்பிட்டிருந்தாரு, அதை நீங்களும் குறிப்பிடுறீங்க. சரி, அமைப்புல பிரச்சனை இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த பிரச்சனை எப்படி சரி செய்வது? என்ன சொல்றேன்னா, இல்ல நான் என்ன சொல்றேன் ஒரே மட்டும் கேளுங்க. இப்ப வந்து தென்னை மரம் போட்டு ஒரு விவசாயி போட்டிருக்காங்க, 40 வருஷம் ஆகுது, 35 ஆண்டுகளா காய் போட்டுருக்காங்க. இன்னைக்கு மரங்கள்லாம் வறட்சியினால பட்டு போச்சு. அந்த விவசாயி நஷ்டீடு வாங்கணுங்கிறக்காக, இன்சூர் பண்ணணுங்கிறக்காக அந்த கிராம கணக்குகளை பார்த்தா அடங்கல்ல தென்னையே பதிவு செய்யல. 40 ஆண்டுகளா தென்னை மரம் பதிவு செய்யல, வெவ்வேற பயிர் இருக்கு. ஆக அரசாங்கத்திற்கு வந்துக்கக்கூடிய புள்ளி விவரம் தப்பு. இந்த புள்ளி விவரத்தை வச்சு திட்டமிட்டால் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. திட்டமிடுதல் தேவை, அரசாங்கம் விலை நிர்ணயிக்கணும் சொல்றீங்க. திரு சடகோப்பன், அதாவது ஒரு இந்த மாதிரி தக்காளி வந்து அழுகி போகக்கூடிய பொருள், ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. இந்த தக்காளியை கூழாக மாற்றி இதை வந்து ஒரு சேமிப்பு கிடங்களை வந்து அதை வந்து குளிர்சாதன கிடங்களை வச்சிருந்தா அதை வாங்கி கொள்வதற்கு நாம் நம்முடைய மக்களுடைய மனநிலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தக்காளி அழுகி போயிடும், கிடைக்கல, வர்றதுக்கு கிலோ 100 ரூபா ஆகுது. அதை கூழாக மாற்றி அதை வந்து ஒரு குளிர்சாதன இடத்துல வச்சுருந்தா அதை வாங்கி கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது எடுத்து அது மாதிரி அது அதை பார்த்து வாங்க மாட்டாங்க. அதே சிறப்பாக இது மாதிரி செய்கிறாங்கல்ல, யூஸ் பண்ணி சாஸ் அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி கம்பெனிக்கு சாஸில் பல்வேறு வேதிப்பொருட்கள் பல்வேறு அது சேர்க்குறாங்க. அது ஒத்து வராதான், உடல்நலத்திற்கு ஒத்து வராது ஒன்று தான். அப்போ நுகர்வு கலாச்சாரத்தில் வந்து அந்த மாதிரி வெறும் அதை கூழை எடுத்து பதப்படுத்தி வச்சா வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை, அதை செய்ய மாட்டேன். சரி, தற்போது மக்கள் அதாவது மக்களின் கருத்து இந்த தக்காளி விலை உயர்வு இதை குறித்து அவர்களது கருத்தை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். தக்காளி வெங்காய விலை அதிகமாயிருச்சு. தக்காளி இல்லாமல் வெங்காயம் இல்லாமல் எந்த சமையலும் பண்ண முடியாது. அதுதான் மெயின் ஐட்டம், தக்காளி வெங்காயம் எதுவும் இல்லாமல். மார்க்கெட்டுக்கு 50 ரூபா கொண்டு போனால் 50 ரூபாய்க்கு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ 100 ரூபா கொண்டு போனாலும் வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும்தான் வாங்க முடியுது. வேறு காய் எதுவும் வைக்க முடியல, குழம்பும் வைக்க முடியல. கூட்டுலாம் 2-3 கூட்டு வச்சு சாப்பிட்டவங்க இப்போ 1 கூட்டு கூட வச்சு சாப்பிட முடியல, குழம்பே வைக்க முடியல. வெறும் வெறும் தக்காளி வெங்காயம் வாங்குறதுக்கே 100 ரூபா 150 ரூபாய்க்கு மேலே ஓடி வந்துடுது. என்ன தான் செய்யணும்னு தெரில, சமையல்லாம் நம்ம செய்ய முடியல. 50 ரூபா கொண்டு போவோம் மார்க்கெட்டுக்கு, இந்தியெல்லாம் 50 ரூபா கொண்டு போய் வெங்காயம் தக்காளி 2 காய் ஏதாவது வாங்கிட்டு வந்து தக்காளி குழம்பு போட்டு ஒரு குழம்பு வச்சு 2 காய் பொரிப்போம். இப்போ 120 ரூபா 150 ரூபா கொண்டு போனாலும் தக்காளி வெங்காயம் மட்டும்தான் வாங்க முடியுது, வேறு காய் எதுவும் வாங்க முடியல. 2 காய் வச்சு சமையல் பண்ணி சாப்பிட முடியலை. தக்காளி வெங்காயம் இந்த விலை விற்கிதுன்னா மேற்கொண்டு காய் செய்கிறதுக்கு ஒன்றும் துட்டு இழுக்க மாட்டேங்குது. தக்காளி விலை கூட இருக்குது. 30 ரூபாய்க்கு வாங்குகிற தக்காளி இப்போ 80 ரூபா கிலோ, 80 ரூபா. எந்த குழம்பு வச்சாலும் தக்காளி போடாமல் குழம்பு வைக்கிறது இல்லை. 3 வகை கூட்டு வைக்கிற இடத்துல இப்போ 1 வகை கூட்டு கூட வச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு. 50 ரூபா கொண்டு போனால் 2 நாளைக்கு ஜாமான் ஆகிட்டு வந்துடலாம், 2 நாள் வச்சுக்கலாம். இப்போ 150 ரூபா 200 ரூபா கொண்டு போனாலும் தக்காளியை வாங்கி கூட்டு வச்சு நிம்மதியாக சாப்பிட கூட முடியல. அவ்வளோ விலை தக்காளி விலை அவ்வளோ கூட இருக்குது. தக்காளி வெங்காயம் ரொம்ப இதெல்லாம் இதாக இருக்குது. ரசம் வைக்க குழம்பு வைக்க எதுவுமே முடிய மாட்டேங்கு. அது இல்லாமல் எந்த இதுவும் செய்யவும் முடியலை. மார்க்கெட்டுக்கு போகவும் காலையில் காசு கொண்டு போனால் வாங்கவும் முடியலை. அதனால் என்ன செய்கிறதுன்னே தெரியல. எல்லாம் இதாக இருக்குது. வெங்காயமும் அந்த அளவு தான், காய்கறியும் அந்த அளவு தான் விற்கிது. மக்களின் கருத்து தக்காளியின் விலை உயர்வு, இதனால் மக்களின் கருத்தை பார்த்தோம். விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்றது அதையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். சார், தக்காளி வந்து தமிழ்நாட்டில் வந்து உற்பத்தி இல்லை, அண்டை மாநிலத்திலருந்தால் தக்காளி வருது. அதை வர்றதுனால டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாக வரனால தக்காளி விலை கூட விற்கிறோம். ஒரு பெட்டி வந்தால் நாங்கள் 800 ரூபாய்க்கு எடுக்கிறோம். அதை 3 வகையாக பிரிக்கிறோம், 80, 70, 60 விற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு வார காலத்தில் தமிழகத்தில் வந்து விவசாயம் பெருகி தக்காளி வரத்து அதிகமாகன்ற வாய்ப்பு இருக்குது. அதை எதிர்பார்த்து தான் நாங்களும் காத்திருக்கோம். மிக உச்சபட்ச விலையான 110 தாண்டியுள்ளது. இது விவசாயிகளின் வாழ்க்கையிலே மிக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த தக்காளியானது
இன்றைய தினம் 110 ரூபாய் விற்பது என்பது பெரிய விஷயம் அல்ல. காரணம் என்றால் அந்த தக்காளியை உருவாக்குவதற்கும் அவ்வளவு செலவாகுது. காரணம் மிகப்பெரிய அளவிலே வறட்சி. விளைச்சல் நல்லா இருக்குங்க, அதே மாதிரி ரேட்டு நல்லா வருங்க. இப்போ தண்ணியும் இல்லை, அது மேலே மோட்டர் தண்ணினால விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. அதுக்கு அடுத்து ரேட் எச்சா போயிட்டுருக்குங்க. இப்போ வந்து நாங்கள் தக்காளி எடுத்துக்கொண்டு கமிஷன் மண்டியில் தான் கொடுத்துட்ருக்குங்க. அதுங்கிட்டு கமிஷன் மண்டிக்கு ஒரு கமிஷன் போயிட்டு மீதி காசு எங்கள் கைக்கு வருது. இதே இங்கே மடத்துக்குளத்தில் லூடுவங்கப்பேட்டையிலே ஒரு அரசா நியமனம் பண்ணி தக்காளி விவசாயிகிட்ட இருந்து வாங்கினாங்கன்னா எனக்கு அது நல்ல லாபம் வருங்க. அதுங்காட்டி அதை அமைச்சு தந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தக்காளி விலை உயர்வு, விவசாயிகள் கருத்து, இதை ஒரு தொகுப்பாக பார்த்தோம் திரு தியாகராஜன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பேசினது வந்து வட மாநிலங்களில் இந்த மாதிரி விளைச்சல் இல்லைன்னு பேசணும். ஆனால் வட மாநிலங்களில் விளைச்சல் இல்லாத அதாவது விளைச்சல் அவர்கள் விளைச்சலை எடுக்க முடியாததுக்கு காரணம் வந்து தண்ணி பிரச்சனை இல்லை, அதிக அளவிலான மழை பெய்ததுனால வந்து பல இடங்களில் வந்து விவசாய பொருட்கள் சேதமாயிடுச்சு, அந்த பயிர்கள் வந்து நாசமாக போயிடுச்சு. அதுதான் பார்க்குறோம். இப்போ தக்காளி போன்ற விஷயம் போன்ற பயிர்களை நம்ம இது அந்த தக்காளி செடியெல்லாம் வந்து மழை அதிகமாக பெஞ்சாலும் அப்படின்னா போயிடும். இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்து காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு குறைவுங்க. இது வந்து இயற்கையிலே வந்து அது பயிருங்க வந்து மென்மையான பயிர்கள், அந்த ஒரு மிதமான மலைகளை சாரல் மலைகளை தான் அது தாங்கும். கனமழை பெஞ்சிச்சின்னா அந்த பயிருங்க செடிங்கள்லாம் அழுகிடும். அந்த இளம் செடிங்க இருக்குது பாருங்கள், அது வர்றவர்களும் இந்த மாதிரி டிமாண்டு ஏற்படுறது ஏற்றத்தாழ்வு வர்றது இயற்கை. இப்போ வெங்காய விலை எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தா விலை அதிகமாக இருக்கும், அப்பப்போ வெங்காய விலை ஏற்றோன்ட்டு பிரச்சனைங்க வரும். இந்த வெங்காயம் பல வருஷங்களாக இப்போ சில வருஷங்களாக விலையே ஏறலை. காரணம் என்னென்னாங்க, ஆந்திரா கர்நாடகாவில் புது புது தண்ணி அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறாப்புல என்டி ராமராவ் இருக்கிறப்ப ஒரு ஏரியாவில் நல்ல ஒரு அணையை கட்டி அந்த விவசாயிகளுக்கு தண்ணி கிடைக்கிறாப்புல செஞ்சு அந்த இடத்துலலாம் இந்த வெங்காய பயிர்கள் இப்போ நிறையா வருது. அதால் தான் வெங்காயம் விலையே ஏறாத இருக்கிறதுக்கு காரணம். விலைவாசி ஏறாத இருக்கணும்னா விவசாயத்திலக்கு அந்த விவசாய பயிர்களை அந்த விவசாயிகளுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதை கிடைக்கணும். தண்ணியில் அதிலிருந்து மற்ற அந்த விலைவாசி கிடைக்காத இருக்கிறப்ப அவங்களுக்கு உதவி இந்த மாதிரி அவங்களுக்கு ஊக்கப்படுத்தினா விலைவாசி விலைவாசி ஏறாத ஒரு கட்டுக்குள்ளாரியே இருக்கும். விவசாயத்தை காப்பாற்றினால் ஒழிய மற்ற வழியெல்லாம் வந்து தற்காலிகமாகவும் ஒரு 5% 10% தான் அந்த இதை குறைகளை தீர்க்க முடியுமோ முழுமையாக தீர்க்க முடியாது. சரி, வெங்காயம் விலைவாசி உயரலன்னு சொன்னீங்க, ஆனால் சென்ற மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்ததற்கு முக்கியமான காரணம் வந்து வெங்காய விலை உயர்வுன்றது ஒரு இது மறுக்க முடியாது. ஆனால் நீங்கள் சொல்றது போல அதிக அளவில் ஏற்றம் இறக்கம் இல்லை அப்படின்றத இல்லைங்க, ரொம்ப கம்மியாகவே இருக்குதுங்க. பல சில வருஷங்களாகவே வெங்காய வியாபாரிங்க ரொம்ப வருமானமே இல்லைப்பா, இந்த மாதிரி 4 ரூபா விற்கிது 5 ரூபா விற்கிது. நீங்கள் இப்போ நல்ல சரக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்லாரி மாதிரி 12 ரூபா 6 ரூபாய்க்கும் இருக்குது அந்த வெங்காயம். வெங்காய விலை குறைவாக இருக்குது. காரணம் வந்து ஆந்திராவில் இருக்கிற உற்பத்தி பெருக்கம், அதுக்கு வந்து அவர்கள் அனைத்து அதே மாதிரி கர்நாடகா வழியும் விவசாயம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இன்றைக்கி இந்த தேங்காய்லாம் அங்கேருந்துலாம் வராது. பொள்ளாச்சி இந்த நம்ம தஞ்சை ஜில்லா மாவட்டம் இந்த மாதிரி ஏரியாங்களில் தான் பெரும்பகுதி வந்துச்சு. இன்றைக்கி கர்நாடகாவிலேருந்து மைசூர்லேருந்து நிறைய தேங்காய் இங்கே வருது. இப்போ நம்ம வியாபாரிங்க எவ்வளவு குறைதோ விவசாயம், இந்த ஆந்திரா கர்நாடகா இந்த மகாராஷ்டிரா இந்த மாதிரி வட மாநிலத்தில் வந்து விவசாயம் வளர்ச்சி அடையுது. அதை வந்து அரசு கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த விவசாயத்தை காப்பாற்றினா சரி. வளர்ச்சின்றதற்கான அதற்கான விளக்கம் என்னன்றது அரசாங்கம் ஒரு சரியான புரிதல் இருக்கணுன்றத சொல்கிறீங்க. திரு நல்லசாமி, ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் விவசாயம் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அது வீழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்குதுன்னு திரு தியாகராஜன் அவர்கள் சொல்கிறாரு. நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க? இது வளர்ச்சி அடையாமல் தமிழ்நாட்டில் தேங்கி இருக்குதுன்றது நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இதில் தண்ணி பிரச்சனை ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்க முடியாது. இதில் அணைகள்லாம் தடுப்பணைகள்லாம் கட்டுனா நம்மளுக்கு அந்த தண்ணி பிரச்சனையை தீர்த்து விட முடியுமா? வேற என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாடு ஒரு மலை மறை அண்டை மாநிலத்துடைய நீர் வளத்தை நம்பி இருக்கக்கூடிய காவிரி தீர்ப்பு தண்ணீரை பெற்று தரவில்லை. அதே மாதிரி கேரளாவிலிருந்து ஆந்திராவிலிருந்து உரிய தண்ணீரை தரவில்லை. இங்கும் ஏரி குளம் குட்டை கண்மாய் நீர்த்தேக்கங்கள் தூர்வாரப்படாமல் வரத்து கால்வாய்கள் தான் ஆக்கிரமிப்புக்கு ஆளாகி கடலுக்கு செல்கின்றதை உடைய அந்த நீர்த்தேக்கங்களுக்கு வருவதில்லை. காமராஜருக்கு பின்னாடி ஒரு அணவோட சரியான கட்டணம் எந்த ஆறுகளையும் தமிழ்நாட்டில் இணைகிற இது ஒரு
ரெண்டாவது வந்து இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது எப்படி வளர்ந்த நாடுகளில் மாற்றம் பட்ஜெட் கிராப் பட்ஜெட் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் பட்ஜெட் போட்டு இவ்வளவுதான் பரப்பளவு தான் ஒவ்வொரு பயிரும் சாகுபடி பண்ணணும்னு அரசு இலக்கு நிர்ணயம் பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட மக்கள் அனுமதி பெற்று அதை சாகுபடி செஞ்சு இடையிலேயே பயிரை பார்த்து அறுவடைக்கு முன்னாடியே இந்த வருஷம் உபரியா இருக்கும் பற்றாக்குறையா இருக்கும் அப்படின்னு என்னைக்கு அரசு எந்திர தீர்மானிக்குதோ அன்னைக்கு தான் விலவாசிங்கிறது ஒரு கட்டுக்குள்ள இருக்கு. சரி, நீங்க அதாவது அரசாங்கம் வந்து அரசாங்கம் சரியான தீர்மானம் திட்டமிடுதல் இதுதான் வந்து அரசாங்கம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு விரிவான விவசாயத்திற்கான நிதிநிலை அறிக்கை கொடுக்கணும். அவர்கள் அப்படி ஒரு நிதிநிலை அறிக்கை வல்லுநர்களை கொண்டு தயாரித்தால்தான் அரசாங்கத்திற்கு இந்த தீர்மானம் இந்த திட்டமிடுதல்லாம் வரும் அப்படின்றத சொல்கிறீங்க. நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கிறோம். உங்களுடைய இறுதி கட்ட கருத்தா ஒரு சாமானியராக இந்த தக்காளி விலை உயர்வு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த விவசாயத்திற்கும் அரசாங்கத்திட்டமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அரசாங்கம் வந்து இந்த விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து இந்த விளைபொருள்களுக்கெல்லாம் ஒரு நிர்ணயம் பண்ணால் நிரந்தரமான ஒரே இதுவாக இருக்கும். சரி, அரசாங்கம் விவசாயத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. திரு தியாகராஜன், உங்களோட நிறைவு கருத்து, அதாவது விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும்ன்றதில் மாற்று கருத்து இல்லை, நம்ம அனைவரும் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் எப்படி செய்யணும், இது எது வளர்ச்சி அப்படின்றதுலாம் மாற்று கருத்து இருக்கலாம். அரசாங்கம் இப்போ உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் தடுப்பணைகள் கட்டுவது போன்ற விஷயம்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் இப்படி விலையை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஐயா சொன்னாங்க, இஸ்ரேல் உலகத்துக்கே உழவு தொழிலை கற்றுக் கொடுத்தவன் தமிழை. தமிழனுக்கு விவசாயிகளுக்கு அவங்களுக்கு வருமானம் கிடைக்கிறாப்புல இருந்துச்சுன்னா அவன் விளைச்சலை பெருக்கிடுவாப்புல. ரெண்டாவது, நீர்நிலைகளை வந்து காப்பாற்றணும். இந்த ஏரி குளங்களெல்லாம் மூடிவிட்டாங்க. இந்த ஏரி குளங்களில் தண்ணி இருந்தால் அந்த ஈரப்பசம் பூமி பூரா பரவும், அந்த சுற்று வட்டாரம் அந்த பயிர்கள்லாம் செழிப்பாக வளரும், அந்த தண்ணியும் கிடைக்கும், நிலத்தடி நீரும் அதிகமாக இருக்கும். ஆமாம், எல்லாத்துக்கும் அந்த ஏரி குளங்களை மூடுனது அதை கவனிக்காத விட்டது மிகப்பெரிய பாவ செயல். இந்த நான் இந்த மண்ணையும் இந்த மக்களுக்கும் ரொம்ப கேடு செஞ்சது வந்து ஏரி குளங்களை காப்பாற்றுது. இந்த தடுப்பணைகளை கட்டாத இருக்கிறாங்க பாருங்கள், இந்த மழை பெயர பூரா போய் தண்ணி உழுந்துடுறது. அந்த தண்ணி வர்றப்போ அதை எங்கெங்கே தேக்கணும், அந்தந்த ஏரியாவில் எப்படி அதை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய தண்ணி இல்லாத என்னங்க இருக்குது, நீரின்றி அமையாது உலகங்கிறார் வள்ளுவர். தண்ணியை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? அந்த காப்பாற்று ஆக்கிரமிப்புகள்லாம் பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா? அந்த அது மட்டும் சார், இன்றைக்கி போரூர் ஏரியாவில் போரூர் ஏரி இருந்துச்சுங்களே இடித்தாங்க, அங்கே இருக்கிற அந்த கட்டட கழிவுகள் அந்த இதுங்கள்லாம் இருந்துச்சுங்களே அதை அப்புறப்படுத்தினாங்களா? அந்த ஏரியிலே தானே கிடக்குது, அந்த ஏரியை எப்படி வச்சிருக்கணும்? அது சுத்தமாக அரசாங்க கட்டடங்களே வந்து ஏரி குளங்களில் தான் கட்டப்பட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையே வந்து ஒரு தாங்க வள்ளுவர் கோட்டமே ஒரு ஏரி தூத்து கட்டினதுங்கிறாங்க பெரியவங்க. அது அந்த ஒரு ஏரியா இருந்த இடம்தான் வள்ளுவர் கோட்டங்கிறது. அதாவதுங்க, என்னைக்கு இந்த ஏரி குளங்களை கவனிக்காத அதை மூட ஆரம்பித்தாங்களோ அதனுடைய விளைவு தான் மழை இல்லாத காரணம். ஏரி குளங்களில் இருந்துச்சுன்னா அது இந்த வெப்பம் மேலே போய் ஆவியாக போய் தண்ணீர் மழை பெய்யறதுக்கும் ஒரு வசதி வாய்ப்பு இருக்குது. ஆமாம், மழை பெய்யறதுக்கு இந்த ஏரி குளங்களெல்லாம் மூடினது தான் மழை இல்லாததுக்கு காரணம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வறட்சிக்கு காரணம் நம்ம வந்து நீர்நிலைகளை பெருக்க வேண்டும், அது அப்படி இருந்தால் வறட்சியும் கூட இருக்காது, மழை நல்லா பெய்யும், விவசாயம் தலைக்கும் அப்படின்றது. விவசாயம் தலைக்கும், அதே நேரத்தில்ங்க ஒரு இயற்கை சீற்றத்தில் அந்த விவசாயி பாதிக்கிறாப்புல. ஒரு மழை பெஞ்சு அந்த பயிர் நெற்பயிரை வந்து சாஞ்சிடும், சாஞ்சிட்டு அப்படியே அந்த ஈரத்தில் முளைக்க ஆரம்பிச்சிடும், அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தக்காளி பயிர் நல்ல விளைச்சல் அறுவடை நேரத்தில் ஒரு மழை பெஞ்சுன்னா எல்லாம் அழிவு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாப்புல அந்த விவசாயி? அவனுக்கு உதவி செய்ய வேணாமா? என்னென்னமோ இப்போ அந்த ஒரு ஒரே ஆயிருக்கு ஒரு ஆளுக்கு நம்ம 9,000 கோடி கொடுத்துட்டாங்க. இந்த 9,000 நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா பயிர் காப்பீடு போன்ற விஷயங்களை அரசாங்கம் செயல்படுத்தணும் சொல்கிறேன். ஏட்டு சுரக்கா கறிக்காவாது, திட்டங்கள் மட்டும் அறிவிச்சிட்டா மட்டும் போதாது. இந்த 3 கோடி ஒதுக்கணும், இப்படி செஞ்சோம், எப்படி எங்கே பார்த்தாலும் பயிர் பண்ண இடம்லாம் தரிசாக கிடக்குது, இவங்க படிக்கிறப்ப பார்த்தா உற்பத்தி பெருக்கிடுச்சிருங்க. சரி, அதனால திட்டங்கள் வந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்களாக வந்து விவசாயிகளுக்கு போய் பலன் சேரக்கூடிய விஷயத்துல இருக்கணும்னு சொல்றீங்க. இதே உங்களுக்கு நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன் திரு நல்லசாமி, உங்களோட நிறைவு கருத்து, இப்போ பயிர் காப்பீடு திட்டங்கள் போன்ற விஷயங்கள் வந்து விவசாயிகளுக்கு உதவுமா, இது இதை சேர்த்து உங்களோட நிறைவு கருத்தை சுருக்கமா பதிவு பண்ணுங்க. நிறைவு கருத்து ஒன்றே ஒன்று, இதுதான் விவசாயத்தை காப்பாற்றணும், இந்தியாவை காப்பாற்றணும், விவசாயிகளை இழிவுபடுத்தும்
தன்மானத்துக்கு சுயமரியாதைக்கு இழுக்கு தேடும். இலவசம், மானியம், சலுகை, கடன், கடன் தள்ளுபடி, காப்பீடு, நிவாரணம், வருமான வரி, விலக்களிப்பு, இவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் இந்த அரசு. உண்மையில் இந்த நாட்டின் மீது ஆட்சியாளர்களும் அக்கறை இருக்குமே ஆனால் சம்பள கமிஷன் பரிந்துரையை எப்படி நடைமுறைப்படுத்தி செயல்படுத்துகின்றீர்களோ அதை போல விவசாய கமிஷன் பரிந்துரையும் நடவடிக்கை செயல்படுத்த வேண்டும். சரி, அரசாங்கம் வந்து விவசாய குழு, அதாவது விவசாய கமிஷன், விவசாய ஆணையத்தினுடைய பரிந்துரையை வந்து செயல்படுத்தணுன்றீங்க, விவசாயிகளுக்கான மரியாதை இருக்கணும்னு சொல்கிறீங்க. இதை உங்கள் நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். தற்போது இந்த தக்காளி விலை உயர்வு, விவசாயம் இதெல்லாம் குறித்து நான் முழுமையாக பேசணும், பல்வேறு விஷயங்களை குறித்து பேசணும். அதாவது குறிப்பாக விவசாயம் என்பது ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்கிறோம். ஆனால் அந்த முதுகெலும்பு இதற்கான விளக்கம், அர்த்தம், இதற்கான புரிந்தல், ஆழமான பார்வை நமக்கு இருக்குதா அப்படின்றத நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் பல விஷயங்களை நாம் இறக்குமதி செய்து கொள்ளலாம், தொழில்நுட்பத்தை இறக்குமதி செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த தொழில்நுட்பத்தின் விலை அதிகரித்தால் ஒரு யூகத்தின் அடிப்படையில் அந்த தொழில்நுட்பத்தை இறக்குமதி செய்யாமல் கூட நம் வாழ்க்கையை நடத்த முடியும். ஆனால் விவசாய பொருட்கள், நம் உணவுப் பொருட்கள் இங்கு நமது நாட்டில் கிடைக்கவில்லை என்றால் அதை இறக்குமதி செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவோம். அப்பொழுது அது பொருளாதார ரீதியாக அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தற்போது தக்காளி விலை 100 ரூபாயை தொட்டு இருக்கின்றது. இதே போன்ற அரிசி விலை ஒரு கிலோவிற்கு 100 ரூபாய், 200 ரூபாய் என்று சென்று விட்டால் அது நாம் என்ன செய்வோம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கின்றது. அரசாங்கம் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நிச்சயம் தர வேண்டும். அரசாங்கத்திற்கு விவசாயத்தின் மீது ஒரு விரிவான பார்வை, ஒரு முழுமையான பார்வை இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது கருத்துமாக இருக்கின்றது, விவசாயிகளின் கருத்துமாக இருக்கின்றது, இந்த 8 திசை நிகழ்ச்சியின் பார்வையாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த தொலைத்தொடர்பு இணைந்த திரு நல்லசாமி, உங்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, உங்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியோடு.